வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக், கடந்த ஒரு மாதமாக அமலாக்கத்துறை அப்படிங்கிற வார்த்தை தான் இந்திய அரசியல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த மாதம் அமலாக்கத்துறை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். காரணம் என்ன அப்படின்னா, நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி அவர்கள் ஆஜராகணும் அப்படின்னு அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்புனாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஆஜரானாரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாடு முழுவதும் போராட்டம் வந்து நடத்தினாங்க. அதன் பிறகு சோனியா காந்தி அவர்களுக்கு சம்மன் வந்து அனுப்பப்பட்டு சோனியா காந்தி அவர்கள் வந்து ஆஜராகிறாங்க. இப்பையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் வந்து நடத்தினாங்க. சோ அதன் பிறகு வந்து அமலாக்கத்துறை வந்து எங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் வந்து 2016 கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து மிகப்பெரிய ஒரு முறைகேடு வந்து நடத்தியிருக்காரு ஆசிரியர் நியமனத்தில் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து போய்க்கிருக்கு. இந்த சூழலில் அந்த அமைச்சருடைய உதவியாளர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை வந்து நடத்தினாங்க. முதல் ரைடில் வந்து 21 கோடி ரூபாய் ரொக்கமாக வந்து கைப்பற்றாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளவு போனா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அமலாக்கத்துறை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே உதவியாளருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டில் வந்து ரைடு வந்து நடத்துறாங்க. அந்த ரெண்டாவது ரைடுல 29 கோடி ரூபாய் வந்து கைப்பற்றப்படுது. ஃபர்ஸ்ட் ரைடுல 21 கோடி, ரெண்டாவது ரைடுல 29 கோடி, ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா 50 கோடி ரூபாய் பணமாக வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. ஸோ இது முடிஞ்ச பிறகு அதன் பிறகு வந்து மகாராஷ்டிரா அரசியலுக்கு வராங்க. மகாராஷ்டிரால சஞ்சய் ராவத் மற்றும் சஞ்சய் ராவத் அவர்களுடைய மனைவி இவங்களுடைய பேர் வந்து அடிபடுது. இதன் காரணமாக அமலாக்கத்துறை இரண்டு முறை வந்து நேரில் வந்து நீங்க வந்து ஆஜராகணும், உங்களை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை வந்து சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க. இரண்டு முறையும் சஞ்சய் ராவத் அவர்கள் அந்த விசாரணைக்கு வந்து போல, இதன் காரணமாக கைது செய்யப்படுறாரு. அப்ப வரிசையாக ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் காந்தி அவர்கள், அதன் பிறகு சோனியா காந்தி அவர்கள், மேற்கு வங்காளத்துடைய அமைச்சர், அதன் பிறகு சஞ்சய் ராவத் அவர்கள், இது போன்ற வரிசையாக அமலாக்கத்துறை அவங்களுடைய அதிரடியை வந்து காட்டிக்கிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, நிறுவனத்தில் அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு சோதனை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அமலாக்கத்துறை அரசியல் டாபிக் இருக்குல்ல, அது தமிழக அரசியல்லையும் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் வந்து கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு. என்ன வார்த்தை? மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் அமலாக்கத்துறையுடைய அந்த விசாரணை வளையத்துக்குள்ள வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. அவர் தொடர்ந்து வந்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. இந்த மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஒரு ஊழல் வந்து நடக்குது, முறைகேடு வந்து நடக்குது அப்படின்னு அமைச்சர் மீது குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கிறாரு. இந்த சூழலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு வந்து என்னை வந்து விசாரணை வந்து நடத்துவாங்க அப்படின்னு எப்படி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்ல முடியும், அண்ணாமலை அவர்கள் அமலாக்கத்துறையுடைய இயக்குனரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. இதன் மூலமாக அமலாக்கத்துறை வந்து பிஜேபி உடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு. தமிழக அரசியல்ல இப்ப இந்த டாபிக் மிகப்பெரிய ஒரு டிபேட்டா வந்து மாறி இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அமலாக்கத்துறை பார்த்தோம் பாத்தீங்களா, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல்ல வருமான வரித்துறையினருடைய ரைடு வந்து நடந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சினிமா ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, பைனான்சியர் ப்ரொடியூசர்ஸ், இவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு வந்து நடத்தியிருக்காங்க. கலைப்புலி தானு அவர்கள், அதன் பிறகு பினான்சியர் அன்புச்செழியன் அவர்கள், இவர் வந்து கோபுரம் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து வெளியிடுவாரு, அவருடைய சொந்தமான இடங்கள்ல ஞானவேல் ராஜா அவர்கள், எஸ் ஆர் பிரபு அவர்கள், நடிகர் சூர்யா அவர்களுடைய சொந்தக்காரங்க உங்க ரெண்டு பேரும், ஞானவேல் ராஜா அவர்களும் எஸ் ஆர் பிரபு அவர்களும், இவங்களுடைய வீடுகள் மற்றும் ஆபீஸ்ல எல்லாம் இன்னைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு வந்து நடந்திருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க போறோம். இந்த கள்ளக்குறிச்சி கலவரத்துல வந்து இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. வீடியோ ஃபுட்டேஜ் அடிப்படையில் யாரெல்லாம் இந்த வன்முறையில வந்து ஈடுபட்டது, கலவரத்தில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அப்ப நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, August 16 வரைக்கும் அவங்கள வந்து காவலில் வைக்கிறதுக்கு உத்தரவு வந்து போட்டிருக்காரு. 178 பேரை வந்து August 16 வரைக்கும், அடுத்த 15 நாட்கள் வந்து காவலில் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரங்கம்மை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது குரங்கம்மை. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 7 பேருக்கு வந்து இந்த குரங்கம்மை வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு. இந்த 7 கேசஸ்
மாநிலத்தில் 5 கேசஸ் வந்து கேரளாவில் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளா வந்த ஒருத்தருக்கு வந்து குரங்கமை வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த குரங்கமைக்கான அறிகுறி ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த டெஸ்ட்ல அவருக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. இந்தியாவில் 7 பேருக்கு வந்து குரங்கமை வந்து பாசிட்டிவ். அந்த 7-5 வந்து கேரளாவில். கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கும் முடிவு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரண வழக்கை வந்து விசாரிக்கக்கூடிய ஆறுமுகசாமி அவர்களுடைய ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. என்ன கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நாளையோட அவங்களுக்கு கொடுத்த கால அவகாசம் முடிவடையக்கூடிய தருவாயில் வந்து இருக்கு. 3 வாரம் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எங்களுக்கு கால அவகாசம் வேணும். அந்த அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளில் வந்து இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் வந்து இருக்கு, அதனால 3 வாரம் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு ஆறுமுகசாமி அவர்களுடைய ஆணையம் தமிழக அரசாங்கத்துக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் அவங்க கேட்ட கால அவகாசத்தை கொடுப்பாங்களா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இது போன்ற கமிஷன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கமிஷன் வந்து கூடிய விரைவில் சொன்னபடி டயத்துக்குள்ள வந்து வேலைகளை வந்து முடிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அழுத்தம் வந்து கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, மக்களுடைய வரி பணத்தை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்கிறது. ஒரு கமிஷன் வந்து போடுறாங்கன்னா அந்த கமிஷன்ல எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக சேலரி, அவங்களுக்கு அலோவன்ஸ், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அப்ப கவர்மெண்ட் கொடுத்த அந்த கால டயத்துக்குள்ள வந்து அந்த கமிஷன் வந்து வேலையை வந்து முடிக்கணும். அப்படி வேலையை முடிக்கல அப்படின்னா அவங்க மீது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.